மெட்ராஸ் விலாகர் யூடியூப் சேனலை இன்னொன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலண்டா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் விலாகர். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்டா, மவுண்ட் ரோட்டில் எலக்ட்ரானிக்ஸ் இந்தியாஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஹப் ரிச்சி ஸ்ட்ரீட்டு தான் வந்திருக்கேன். இது மவுண்ட் ரோட்டில் இருக்குது. ரொம்ப பெரிய எலக்ட்ரானிக்ஸ் மார்க்கெட் இது. இங்கே தான் ஒரு விலாகுக்காண்டி வந்திருந்தோம். ரொம்ப பெரிய மார்க்கெட்டு. உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ், மொபைல், கம்ப்யூட்டர், பிரிண்டரு, இதே மாதிரி எது சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக்ஸாக இருந்தாலும் இந்தியாவிலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் மார்க்கெட்டுனா அது இந்த ரிச்சி ஸ்ட்ரீட்டு தான். இதுடைய பழைய பேர் ரேடியோ மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இது நாளடைவில் அப்படியே ரிச்சி ஸ்ட்ரீட்டாக மாறிடுச்சு. இது வந்து நரசிங்கபுரம் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது இந்த மார்க்கெட்டு. புதிய தலைமைச் செயலகத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. அங்கே வந்துட்டு இப்போ நம்ம சரியான பசி வந்துடுச்சு. ரொம்ப பசியாக இருக்கிறதுனால அங்கே நம்ம பாய் பிரியாணி இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் பசீர் பாய் பிரியாணி அண்டு ரெண்டு பாய் பிரியாணி இருக்குது பக்கத்து பக்கத்துலேயே. இங்கே ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேலிங் ஆகிட்டுருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப அங்கே உள்ள ஷாப்புக்கு வர்றவங்க, அங்கே ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க, இதுமாரி எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பிரியாணி இது. ஆம்பூர் பசீர் பாய் பிரியாணி. இங்கே பீஃபு சிக்கனு ரெண்டும் இருக்குது இந்த பாய்கிட்ட. ரொம்ப டேஸ்டான பிரியாணி, நல்லாயிருக்கும். நான் ரெண்டு மூணு தடவை இங்கேயும் வந்து சாப்பிட்ருக்கோம். சரி, இந்த தடவை சாப்பிடும் போது அப்படியே விலாக் எடுத்து உங்களுக்கும் தெரியப்படுத்துறதுக்காண்டி நம்ம போடுறோம். நிறைய பேர் நம்ம போகும்போது எப்படியும் ஒரு 3 மணி இருக்கும். 3 மணிக்கே இந்த அளவுக்கு இதாகி முடிய போகுது. இதுமாரி இங்கே பாய்ட்டையும் ஒரு வேலையாக வந்த பாய், அவரும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு சிக்கனு. அவர்கிட்டையும் நம்ம ஒப்பீனியன் கேட்டோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தார். அதுபோல் கடை காலையில் 11 மணிலேருந்து நைட்டு 9:30 வரைக்கும் இருக்குது. நைட்டு நீங்கள் போனாலும் இந்த பிரியாணி இங்கே கிடைக்கும். பாய் பிரியாணி, பசீர் பாய் பிரியாணி, ஆம்பூர் பசீர் பாய் பிரியாணி ரொம்ப ஃபேமஸ்ஸு ரிச்சி ஸ்ட்ரீட்டில். கண்டிப்பாக நீங்கள் இந்த சைடு ரிச்சி ஸ்ட்ரீட் வந்தீங்கன்னா ஆம்பூர் பசீர் பாய் பிரியாணியை ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பாருங்கள், மேக்ஸிமம் காலி ஆயிடுச்சு. ஆம்பூர் பசீர் பாய் பிரியாணி. அங்கே பாய் சொன்னதை இப்போ நீங்களே கேட்டிருப்பீங்க. ஆம்பூர் பசீர் பாய் பிரியாணின்டா ரிச்சி ஸ்ட்ரீட்டில் ரெகுலராக வர்றவங்களுக்கும் அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸுக்கும் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ரொம்ப ஃபேமஸ்ஸு. காலையில் 11 மணிலேருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இருக்குது. நீங்கள் எப்போ போனாலும் பீஃபு அண்டு சிக்கன் பிரியாணி இங்கே கிடைக்கும். கண்டிப்பாக இந்த சைடு வந்தீங்கன்றாக்கா கண்டிப்பாக ஒரு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ரேட் வைஸ்லேயும் ரொம்ப ரீசனபிளான ரேட்டு தான். இவங்க வந்து வெளியே எல்லாமே ரெடி பண்ணி இங்கே கொண்டு வந்துடுறாங்க. நல்ல டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டு. கண்டிப்பாக ரிச்சி ஸ்ட்ரீட் வந்தீங்கன்றா இந்த பசீர் பாய் பிரியாணியை ஒரு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அடுத்தது இன்னொரு பாய் இருக்கார். இந்த பாய்கிட்ட நமக்கு வந்து மட்டனும் சிக்கனும் தான் இந்த பாய்கிட்ட இருக்குது. இவர்கிட்ட பீஃப் கிடையாது. இது வந்து பிஸ்மில்லா பிரியாணி, மட்டன் சிக்கன் மட்டும் இருக்கும். இவர்கிட்டையும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த ரெண்டு பாய் பிரியாணி தான் ரொம்ப ஃபேமஸ் ரிச்சி ஸ்ட்ரீட்டில். இவங்கள்ட்டையும் ரொம்ப டேஸ்ட்டு, இங்கே பாருங்கள் ரஷ்ஷாக இருக்கும். இங்கே ரெகுலராக அங்கே ஒர்க் பண்ணுறவங்க, அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸு,
அங்கே அந்த ஏரியாவில் உள்ள வர்றவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. ரேட்டு வைஸ்லேயும் ரொம்ப ரீசனபிள், நல்லா நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருந்தாங்க. உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. இவங்கள்ட்டையும் நம்ம ஒரு பிரியாணி டேஸ்ட் பண்ணோம். உங்களுக்கு மட்டன் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது, சிக்கனும் நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இந்த சைடு ரிச்சி ஸ்ட்ரீட் வந்தீங்கண்டா இந்த ரெண்டு பிரியாணியில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இது ஏன்னா நான் பல தடவை அங்கே சாப்பிட்டுருக்கிறதுனால நம்ம சொல்கிறோம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. அவங்கள்ட்டே நம்ம சில விவரங்கள்லாம் கேட்டோம். அவங்களும் ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு சொன்னாங்க. நான் டேஸ்ட் நல்லா இருக்கா? நல்லா இருக்கும். ரெகுலராக சாப்பிட்டு சிக்கனா? அதுபோல் எல்லாருமே டேஸ்ட்டாக நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பாருங்கள் 3:30 அந்த இடத்துல ரொம்ப ரஷ்ஷாக இருந்துக்கிட்டு இருக்கு. கூட்டமாக இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே ரிச்சி ஸ்ட்ரீட் வர்றவங்களையும் சரி, அங்கே ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, ரெகுலராக இதே மாதிரி பிஸ்மில்லா பிரியாணிலையும் பசீர் பாய் பிரியாணிலையும் சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சைடு வந்தீங்கண்டா கண்டிப்பாக பசீர் பாய் பிரியாணியும் ஒரு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், பிஸ்மில்லா பிரியாணியும் ஒரு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பிஸ்மில்லா பிரியாணியில் சிக்கன் மட்டன் கிடைக்கும், பசீர் பாய் பிரியாணியில் பீஃபு சிக்கன் கிடைக்கும். உங்களுக்கு எது தேவையோ அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் விலாகில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் மெட்ராஸ் விலாகரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் விலாகில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.